இவள் தென்னாட்டவர்க்கு அன்பீ என்னையடி, இவள் தண்ணீர் என்றொரு ஆடை கட்டும் தெய்வ மங்கையடி. என்ன தாத்தா குருகுருன்னு அப்படி பாக்குறீங்க? என்ன கரும்பு வேணும்? கரும்பு வேணும்னா அந்த நிறைய வெட்டி போட்டிருக்கேன் பாருங்க, கரும்பு எடுத்து சாப்பிடுங்க மனம் போல. இல்லையா, எனக்கு கரும்பு எல்லாம் வேண்டாம். இல்லையா, என் பியாரன் இப்பதான் பிறந்த மாதிரி இருந்தது, கொஞ்சோள கிடந்தா இப்ப வியாட்டி சட்டை போட்டுக்கிட்டு பெரிய ஆளு மாதிரி இருக்கான். அதான் அசந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் உன்னையவே. நல்லா சினிமா நடிக்கிற மாதிரி இருக்கையா? என்னது மெர்சல் விஜயா? ஆமாமா, நான்தான். நல்லா மெர்சல் விஜய் மாதிரி ஸ்டைலா கெத்தா இருக்கேனா? எல சதீசு, நல்ல வேலை உன் தங்கச்சி பூ மாறிங்கன்னு இல்ல, அவ காதுல உள்ளாம பாத்துக்க. அவ காதுல உளுந்துச்சுன்னா அவ்வளவுதான். மெர்சல் விஜயா, மெர்சல் விஜய். என்னம்மா நீயே இப்படி கிண்டல் பண்ணிட்டே இருக்கே? துவால உரிச்சு போடுவேன்ல மத. என்ன துணி உடுத்திருக்க நீ? உனக்கு பொங்கலுக்கு இந்த துணியை எடுத்திருந்து வேற என்னமோ ஒரு கலர் சட்டை தானே நீ எடுத்தா? இப்ப என்ன கருப்பை போட்டு வச்சிருக்க? ஆமாமா, வேற சட்டை தான் எடுத்தோம். பயல்வளம் கருப்பு சட்டை போடல, அதான் நல்லா கெத்தா இருக்கும் நானுவேன். அவன் கருப்பு எடுத்து போட்டேன். துவால உரிச்சு போடுவேன், ஒழுங்கு மரியாதையா சட்டையை மாத்திரி சொல்லிட்டேன். நல்ல நாள் அதுவுமா இந்த மாதிரி கருப்பு கலர் துணி எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கப்படாத வீட்டுல. பின்னாடி பரவாயில்லமா இருக்கட்டும், நீ அற்பங்களையில வேலை செஞ்சுட்டப்பா. வேற உனக்கு எதுக்கு சிரமம்ட்டு தான் நான் இங்கே சுடுதண்ணி போட்டு கொடுத்துட்டேன் வரவெடுப்புல. சரி மாமா, நீங்களே சீக்கிரம் குளிச்சுட்டு எடுத்துட்டு வாங்க. நான் இவ்வியில இப்பதான் வாழை இல்லையோ கொஞ்சம் பொங்கு பூவும் உடைச்சிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவைய உடைக்க போயிருக்காவ. அவைய வந்ததும் பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஆ சரிமா, நான் அந்த காப்பியை குடிச்சிட்டு போறேன். அதுக்குள்ள உங்க அத்தையும் குளிச்சுட்டு வந்துருவா. ஆ சரி மாமா. இல்ல சதீஷ், உனக்கு காப்பி வேணுமா? கண்ணா தெரியல, நான் கரும்பு தானே தின்னுட்டு இருக்கேன். கரும்பு தானே எப்படி காப்பி குடிக்கிறது? காப்பி வேற இனிக்காத. பேசுனா வீடு முழுக்க இப்படி மறுபடியும் குப்பையாக்கி வச்ச என்னத்துக்கு ஆகும்? வீடு ஃபுல்லா எறும்பா வரும், பிசு பிசுன்னு இருக்கும். துடைக்கவளுக்கு தானே தெரியும். நீ ஏன் வீடு துடைக்க? ஒரு நாள் வீட்டை துடைச்சி பாரு, அப்பதான் உனக்கு அதோட கஷ்டம் தெரியும். உனக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வரவல்ல, அப்ப அவகிட்டையும் இப்படி பண்ணிக்கிட்டுரு. அவ போடுவான் முதுகுலே நாலு, என்ன புள்ள வளர்த்துருக்கா லட்சணம்னு சொல்லிக்கிட்டு. கல்யாணம் கல்யாணம்னு சொல்றியதவரை ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்குது எனக்கு. இரு, உங்க அப்பே வரட்டும், உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்லியே. ஆ பொண்ணுமா, பொண்ணெல்லாம் பார்த்து வச்சிட்டீங்களோ? அதான் நீ ஏற்கனவே பார்த்து வச்சிருப்பிய. கூட்டிட்டு வா, கல்யாணம் பண்ணி வைக்கேன். உண்மையாவா? தோலை உரிச்சு போடுவேன்மா. கல்யாணம் வேணுமா? கல்யாணம் ஒரு பியாச்சிக்கு சொன்னா கூட்டிட்டு வந்துரு, நிப்பான் போல இருக்கவே. பன்னெண்டாவது தானே படிக்க, படிச்சு முத பாஸ் ஆகுற வழிய பாரு. கல்யாணமா? கல்யாணம். அப்ப கல்யாணம் பண்ணி வைக்க முடியாமா? நீ கூட கல்யாணம் 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 பண்ணி வச்சிருவ போல நினைச்சேன். முத அந்த கரும்பு தின்னுட்டு அந்த கரும்பு சக்கையெல்லாம் அள்ளி தூர போடுற வழிய பாரு. ஒரு கரும்பு துளிங்கன வீட்டுக்குள்ள கிடக்க விடாது, அந்த இடத்தையும் தொடச்சிருக்கணும் சொல்லிட்டேன். என்ன பேராண்டி? என்ன தாத்தா, உனக்கு என்ன பண்ணணும்? இங்க பாருங்க பேராண்டி, கரும்பு திங்கும் போது வீட்டுக்குள்ள போடப்படாத சக்கைய ஒரு கேரி பேக் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்குள்ள கடிச்சு கடிச்சு தின்னுட்டு துப்பிக்கிடணும். இல்லாட்டினா ஒரு முறத்தை எடுத்து வச்சாவது வீட்டுக்குள்ள வச்சு அதுல கடிச்சு துப்பணும். இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணனா உங்க அம்மா சத்தம் தான் போடுவா. வீடு துடைக்கிறதுக்கு தானே தெரியும். வேற நீ அவகிட்ட கிடந்து கோவப்பட்டு என்ன பண்ண? வேறண்டி, சாமி கும்பியதுக்குள்ள வீட்டுக்கு வந்துரு, இல்லன்னா வேற உங்க அப்பையும் தேடி வந்து எடுத்து விடுவாங்க கம்பெடுத்து. சரியா.
பேரு. உனக்கு மனசுல இந்த ஆசை வேற இருக்காக்கோ? எப்ப புமரி, உனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சிருக்க மனசுல இல்லையே, அதனாலதான் நீயே அப்படி என்ன கேட்டிருக்க. சிப்ப நாய, நான் ஒன்னும் அதுக்கு கேட்கல. நீ அந்த பாட்டை பாடிட்டு இருந்ததை மனசுல அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கியதான் கேட்டேன். அம்மா, எனக்கு விஜய் பிடிக்கும், உனக்கு அஜித் பிடிக்கும். எப்பயும் நீ என்ன வெறுப்பேத்திக்கிட்டு தானே இருப்ப. இப்ப என்ன நீ விஜய் விஜய்ன்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, பொங்கல் இன்னைக்கு மட்டும் நான் இன்னைக்கு விஜய், அதுக்கப்புறமா பொங்கல் எல்லாம் முடிஞ்சப்ப நான் அஜித்தா மாறிடுவேன். மானம் கெட்டவன். என்ன முத கால கீழே போடுப்ப பைத்தியகாரி, பப்பரப்பான்னு திறந்து போட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பா. சும்மா நடிக்காத என்ன, நான் பாவடையெல்லாம் நல்லா சுருட்டி மடக்கிட்டு தான் உட்கார்ந்துருந்தேன். சரி, நீ இன்னும் குளிக்கலையா? இன்னும் பல்லு விளக்காம இங்கே வந்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைவ சந்தியா, நம்ம வீட்டு கோலம் மட்டும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு தோணுது. யாம்பகிரிக்கு நல்லா தானே இருக்கு, எல்லார் வீட்லேயும் நல்லா பெரிய பெரிய கோலமாக போட்டிருக்காவ, நம்ம சிம்பிளாக சின்னதாக போட்டிருக்கோமோன்னு தோணுது. அதான் கேட்கேன், ரொம்ப சிம்பிளாக தெரியுது தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன, இந்த கோலம் என்னமோ போன வருஷமா இதே மாதிரி தான் நீ போட்டியோன்னு எனக்கு தோணுது. ஆமாம், ஒரு பொண்ணு பொங்கல் கிண்டிய மாதிரினா வேற இப்படி தான் வரைய முடியும், வேற எப்படி வரையது? இல்லைவே, கொஞ்சம் கலராவது அந்த தாவணிக்கு மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம். அதே கலரை கொடுத்துருக்கியா,
அதான் ஒரே மாதிரி தெரியுது. ஆமாலா, கலராவது மாற்றி கொடுத்துருந்துருக்கலாம் தாவணிக்கலாம். சரி விடு, இதுவும் நல்லா தான் இருக்குது. நாளைக்கு நல்லா மாட்டு பொங்கலுக்கு நல்லா பெரிய குளமாக போட்டுடலாம், அவ்வளோதானே? ஆமாவே, நாளைக்கு நல்லா பெரிய குளமாக போட்டுருவோம் என்ன. இப்போ கொஞ்சம் குளமாக எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ஹாப்பி பொங்கல்னு மட்டும் எழுதிடுவேன், நான் எழுத மறந்துட்டேன். ஆமாம், ஹாப்பி பொங்கல்னு எழுதலையோ? ஆமாவே சந்தியா, கொஞ்சம் எடுத்துகிட்டு வாவே. ஹாப்பி பொங்கல்னு மட்டும் எழுதி விடு குளமாவில், அது போதும், உன் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும், அதான் சொல்கிறேன். இப்போ ஹாப்பி பொங்கல்னு எழுதுனாதான் இன்றைக்கி பொங்கல்னு தெரியுமா? எழுதலாம் இனிமேல் விடு. என்ன இருக்கோ கோலமாவை எடுத்துகிட்டு வந்து இதில் தீட்டிக்கிட்டு இருந்தேன்னு அவ்வளோதான், அம்மா திட்டி விடுவா. ப்ளீஸ்பே ப்ளீஸ்பே சந்தியா, உன் ஹேண்ட் ரைட்டிங் அழகாக இருக்கும்பே, அதான் ஒன்றையும் எழுத சொல்லலான்ட்டு இருந்துட்டு தான் நான் எழுதாமல் விட்டேன். ப்ளீஸ்பே, ஒரே ஒரு ஹாப்பி பொங்கல்னு மட்டும் எழுது போதும். நீ வேற சொன்னால் கேட்க முடா, லேட் ஆகுதுப்பா, சீக்கிரம் பல்ல விளக்கிட்டு போய் குழி. ஹாப்பி பொங்கல் தானே எழுதணும், நான் எழுதுறேன். நீ முதல் எழுதுனா அப்புறம் போகிறேன். இவா ஒருத்தி சொன்னால் கேட்காண்டா, இரு அப்போ கோலமாவை எடுத்துகிட்டு வரேன். ஆ போ அப்போ அப்போ.